இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா அடை இந்த அடைக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்க போறோம் ஓகே சோ ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 கப் வந்து நான் டிஃபன் அரிசி எடுத்துக்கிட்டேன் டிஃபன் அரிசினா இட்லி அரிசி எடுத்துக்கிட்டேன் இதாவது வந்து 2 1/2 கப் எடுத்துக்கிட்டேன் அடுத்து ஒரு 1/4 கப் தோரம் பருப்பு 1/4 கப்க்கு கொஞ்சம் கூட கடலை பருப்பு அதோட ஒரு 5 வரமிளகாய் சேர்த்திருக்கேன் சோ இதோட வாட்டர் சேர்த்து தண்ணி சேர்த்து ஊற வைக்கிறோம் இது ஒரு 2 மணி நேரம் ஊறினா போதும் அதுக்கு அப்புறம் இத அரைச்சிட்டு நாம அடை செஞ்சிரலாம் இப்போ நம்ம அரிசி வந்து நல்லா 2 மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ வந்து நல்லா கலஞ்சி வடிகட்டி வச்சிருக்கேன் பருப்பு நல்லா 2 மணி நேரம் ஊறிடுச்சு இதையும் கலஞ்சி வடிகட்டி வச்சிருக்கேன் இப்போ நம்ம இத அடை வந்து அரைச்சிட்டு வந்திரலாம் இந்த மாதிரி லைட்டா அரைஞ்சிருக்கு கொஞ்சமா அதுல தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் திரும்ப இத அரைச்சிட்டு பாக்கலாம் பருப்பு நல்லா அரைஞ்சிருச்சு அரிசி ஆட் பண்ணிக்கிறோம் இதெல்லாம் அரைச்சிரலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் இதல சேர்த்துறோம் நம்மளுடைய அடமாவு ரெடி ஆயிருச்சு அடமாவு அரைச்சிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள நம்ம அடை ஊத்திடலாம் இல்ல நான் வந்து இப்ப நைட் அரைக்கிறேன் நான் காலையில தான் எனக்கு அடை வேணும் அப்படினா நீங்க நைட் அரைச்சு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள ஃபிரிட்ஜில் எடுத்து வச்சிட்டு மறுநாள் காலையில நீங்க ஃப்ரெஷா எடுத்து ஊத்திக்கலாம் இது இப்ப என்ன எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்மளுடைய அடமாவு ரெடி ஆயிருச்சு இதுல வந்து நான் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி நான் வந்து இதல சேர்த்திருக்கேன் முருங்கைக்கீரை வேணாலும் நீங்க இதல ஆட் பண்ணிக்கலாம் அடைக்கு வந்து இது நல்ல கூடுதலா நமக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்ப நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஏன் கல்ல நல்லா காஞ்சிருச்சு நான் செக் கடலை நான் யூஸ் பண்ணிருக்கேன் இதுவும் நம்மளே manufactured பண்றது நல்ல சுத்தமானதா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அடைனாவே நம்ம கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டாதான் நல்லா இருக்கும் இதுல இருந்து நம்ம பருப்பு எல்லாம் சேர்த்துக்கிறதுனால நல்ல புரோட்டீன் ரிச்சானது இது அதனால குழந்தைகளுக்கு வந்து இது நம்ம நிறைய கொடுக்கலாம் அவங்க ஒன்னு சாப்பிட்டாலும் ரொம்ப வந்து இது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்தி ஒரு அடை சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் அதனால இது அடிக்கடி நம்ம வீட்டுல செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு ஒரு சைடு இந்த மாதிரி நல்லா வெந்ததும் அடைய நம்ம திருப்பி போட்டுடலாம் அடை நல்லா வேகணும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்தாதான் அடை வந்து நல்லா இருக்கும் நம்மளுடைய அடை நல்லா வெந்துருச்சு அவ்வளவுதான் நம்ம எடுத்துடலாம் இப்ப நம்மளோட புரதச்சத்து மிகுந்த ஆரோக்கியமான சுவையான அடை ரெடி இன்னைக்கு நான் வந்து இதோட தேங்காய் சட்னி செஞ்சிருக்கேன் நீங்க இதோட அவியல் வெல்லம் என்ன வேணாலும் நீங்க வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த அடை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க